சிறுதானிய பொங்கல் திருவிழா. ஜனவரி 11 இந்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று ஐக்கிய நாடுகள் பொது சபை 2023 ஆண்டினை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் சிறுதானியங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்களிடையே மக்காச்சோளம் தவிர்த்து இதர சிறுதானியங்கள் உற்பத்தியை உயர்த்தவும் பயன்பாட்டினை அதிகரிக்கவும் பல்வேறு வகையான விளம்பர பணிகளை தமிழக அரசு செய்து வருகிறது. தற்பொழுது பொதுமக்களிடையே அரிசி உணவு அதிகரித்து சோளம், கம்பு, கேழ்விறகு, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள் பயன்பாடு வெகுவாக குறைந்துவிட்டதால் சாகுபடி பரப்பும் குறைந்துள்ளது. கூட்டுறவுத்துறை, சமூக நலத்துறை போன்ற துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் பொது விநியோகம், மதிய உணவு, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்களுக்கு தேவையான சிறுதானியங்களை தமிழக விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதற்கும் துறை முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு சார்பில் தலைமை செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 முன்னிட்டு இந்திய சிறுதானிய கூட்டமைப்பு, அகில இந்திய சிறுதானிய சகோதரிகள் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு நடத்திய சிறுதானிய பொங்கல் திருவிழா தர்மபுரி எபிரான் நர்சிங் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரங்கநாயகி மற்றும் களப்பணியாளர்கள் ராணி, உமா, விஜயலட்சுமி மற்றும் தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் சீட் சரவணன், விஐபி சரளா செந்தில்குமார், ரியல் பவுண்டேஷன் இயக்குநர் செந்தில் ராஜா, விலங்குகள் நல ஆர்வலர் ராஜலிங்கம், எபிரான் பயிற்சி இயக்குநர் செயின்ட் தாமஸ், காந்தி சேவாலயம் வாசகர் மற்றும் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லாம் சேர்த்து வச்சிற குதிருக்குள்ள நெல்லை எல்லாம் சேர்த்து வச்ச அந்த விவசாயம் இயற்கை தந்த விவசாயம், அந்த விவசாயம் இயற்கை தந்த விவசாயம். எங்க போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, பாட்டம் போட்டம் செஞ்ச விவசாயம் எங்கே போச்சு, எங்க போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு. மருத்துவமனைகளிலும் பல்வேறு இடங்களில் சென்று மருத்துவத்திற்காக பணத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். இந்த
பயிற்சி அமலாக்கம்